ஹாய் ஆல், இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ ஒரு பிரைடல் டெலிவரிக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க காமிக்கிறேன். ஸோ இது வந்து அவங்களோட சாரீஸு. ஆல்ரெடி அவங்க மற்ற சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, அவங்க முகூர்த்தம் சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ நான் வந்து என்னோடய கட்டிங் டேபிள் மேலே அப்படியே காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பிளவுசஸ். இது வந்து கேன்கான் ஸ்கர்ட்டு. ஸோ இந்த ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ இது நான் இது எப்படின்னா மேலே ப்ளீட் கொடுத்துட்டு உள்ளே சர்க்கிள் போட்டு மூணு கிளாத் வருது டோட்டலாக. மேலே வந்து நெட்டு, உள்ளே வந்து ஒரு ப்ரொக்கேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரேப் லைனிங் கொடுத்து அதில் தான் வந்து நான் அந்த கேன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணி மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு பட்டி கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பிளவுசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் காமிக்கிறேன். நான் வந்து ஃபோனை கையில் வச்சுட்டே தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான பிளவுஸு. இதில் வந்து எம்ப்ராய்டரி ரொம்ப மினிமல் தான், பட் ஸ்டிச்சிங் இதில் ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த வந்து நெக்லைனுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி போட்டுட்டு, ரொம்பவே சிம்பிளான எம்ப்ராய்டரி தான் இருக்குது, போட்டு இதுக்கு கைக்கு மட்டும்தான் நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்டர், இதில் இந்த மேங்கோ பார்டர் வந்து அப்படியே வந்தது. இதனால் ஒரு காப்பர் அந்த மாதிரி சாரி, இதில் என்ன ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, அவ்வளோ தூக்கி கொடுக்காது. ஸோ இப்போ வந்து இந்த நார்மல் இது பிளைன் கிளாத்து, இதில் ஒர்க்குக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் நல்லா பண்ணோன்னா நல்லா தெரியும், இதில் எவ்வளோ பண்ணாலும் அவ்வளோ தெரியாது. அதனால் வந்து இது மினிமலாக போதும்னு சொன்னாங்க. பார்டரை போட்டுட்டு, பார்டரை வந்து கையில் ஒரு பார்டர் மாதிரி போட்டுட்டு மேலே ஃபுல்லாக வந்து ப்ளீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளவுஸ் நம்ம இப்போ நிறையா பண்ணியாச்சு ரீசன்ட் டேஸில். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது தனியாக இந்த ப்ளீட் அடித்து உள்ளே அட்டாச் பண்ணிட்டு அப்படியே நம்ம லைனிங் வந்து அடித்து திருப்பிக்கலாம், இல்லை நம்ம தனியாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டசில், இந்த டசில் வாங்கின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இவங்க முகூர்த்தமுக்கு வந்து 2 பிளவுஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்த ஒரு முகூர்த்தம் தாலி கட்டும்போது வந்து இந்த மாதிரி எல்லோ சாரி, ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு எம்ப்ராய்டரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஆல்ரெடி ஒரு பார்டர் இருந்துச்சு, அந்த பார்டரையே லைட்டாக கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுவே வந்து நம்ம நெக்குக்கும் போட்டாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்பவே மினிமல், இது ரெண்டும் வந்து ரொம்பவே மினிமலான பிளவுஸ் தான். ஸோ இது ஒரு பிளவுஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளவுஸு, இதுவும் அவங்களோட முகூர்த்தம் சாரி ஆல்சோ இதே தான், ஃபுல் இதே தான். பட் நம்ம வந்து இதோட பார்டரை மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ த்ரெட்டு, பீட்ஸு, கர்தானா, சமுக்கி இது மட்டுமே வச்சுட்டு இது வந்து ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ அதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், மேபி உங்களை கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் பார்டர் ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அதை பூ மாதிரி அப்படியே ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட பேக் காமிக்கிறேன். ஸோ இதோட பேக் வந்து இந்த மாதிரி தான். ஸோ இது எப்படின்னா இங்கே அடித்து திருப்பிட்டு இங்கே நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணிட்டு உள்ளே வந்து, ஸோ இந்த மாதிரி உள்ளே திருப்பிட்டு உள்ளே வந்து ஹெம் பண்ணிக்கணும். ஸோ நான் வேணாலும் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் போட்டால் ஒன்றுமே தெரில, அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து உள்ளே காமிக்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்குன்னு. ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேலே அடித்து திருப்பிட்டு உள்ளே வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து மேலே இந்த இடத்துல நல்ல பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்துட்டு அப்படியே இதை அடிச்சுட்டு அப்படியே உள்டாவாக திருப்பி விட்டுற வேண்டியது தான். திருப்பிட்டு நம்ம இங்கே ஸ்டிச் மடித்து போட்டோம் அப்படின்னா எக்ஸஸை வந்து நம்ம அப்படியே ஹெம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரின்சஸ் கட் பிளவுஸு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு என்கேஜ்மெண்ட் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிளவுஸஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசப்ஷன் தான் வந்து நம்ம கிராண்டாக பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் எடுத்து அவங்க வந்து என்னையவே பண்ணிக்க சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன மாதிரி பண்ணாலும் ஓகே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சாரி வந்து
இதுதான் வந்து இதோட சாரி. அதனால் வந்து இந்த கலரில் கிளாத் எடுத்துகிட்டு நான் வந்து இதில் பேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேக் சைடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக சில்வர் கொஞ்சம் கோல்டு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கு. கொஞ்சம் அது ஃபுல்லாகவே சில்வராக இருக்கிறத விட கொஞ்சம் கோல்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு புட்டா தான் வந்து நான் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். இதுக்கு புட்டா பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன் இது. ஸோ ஒரு குட்டி கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு ஜர்தோசி கொடுத்து அதுக்குள்ளே ஒரு லாங் ஃப்ரெண்ட் ஷார்ட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த புட்டா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக போடும்போது நல்ல கிராண்ட் லுக் வந்து கொடுக்குது. நம்ம இது வந்து நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பூ எடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்படி பாருங்கள், இதுக்கு வந்து லக்கன் குட்டியாக ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப போட்டால் வெயிட் ஆயிருங்கிறக்காக. ஸோ இந்த மாதிரி குட்டியாக இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். இதவே நம்ம வச்சு வச்சு வரைஞ்சி நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய ட்ரேஸ் எடுக்கணும்னு கூட இல்லை. இங்கே ஜர்தோசி போட்டிருக்கு, நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் கரெக்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் ஸ்லீவ்ஸ் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்லீவ்ஸு. இந்த ஒயிட் ஒயிட் மார்க்கெலாம் வந்து போயிடும், அந்த சாப்பா மார்க் தான் அது போயிடும். ஸோ இதுக்கு எப்படின்னா மேலே இந்த சாரி இந்த ப்ளவுஸு கீழே வந்து கேன் கேன் ஸ்கர்ட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இது கீழே இந்த ஸ்கர்ட் வந்து கீழே மேலே வந்து சாரி அந்த மாதிரி கேன் கேன் ஸ்கர்ட் போட்டு இப்போ நிறையா சாரி கட்டுறாங்கல்ல அந்த மாதிரி மாடல். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நார்மலாக ஒர்க் பண்ணுறத விட எனக்கு என்னமோ நெட்டை விட கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த கலர் கிளாத் எடுத்துகிட்டு ஸோ இதில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே புட்டாவுமே வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி புட்டா கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து சாஃப்ட் சில்க் சாரி. ஸோ சாரி ஃபுல்லாக இதே வீவிங் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸு கீழே வந்து கேன் கேன் ஸ்கர்ட்டு. ஸோ இவங்கக்கிட்ட மேபி இந்த கஸ்டமர் ஃபோட்டோ கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இது ஒரு சாரி, அதுக்கு தான் அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.